कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयां तस्मदिष्टार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நாள் அக்டோபர் 21 2024 திங்கக்கிழமை க்ரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4 திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி பஞ்சமி திதி தேய்பிறை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப முக்கியமான காரியங்களுக்காக இன்றைய நாள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கொடுத்த பணம் பாக்கிகள் எதாக இருந்தால் இன்றைய நாள் வசூலாகும். ஒருவேளை நகை அடகு வச்சுருந்திங்கன்னா இன்றைய நாள் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். பழைய விஷயங்களை இன்றைய நாள் எடுத்து செய்யும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சில பேருக்கு முக்கியமான பரிகாரமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து தயிர் சாதம் பண்ணி ரெண்டு பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா போகிறோம் அமோகமான மாற்றங்கள் கொடுக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்காக நிறைய பாடுபடுவீங்க, நிறைய உதவிகரமான விஷயங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை குறைப்பது நன்று. நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பெரியவங்க ரீதியாக வரவேண்டிய ரொம்ப முக்கியமான செய்திகள் ஏதாவது தள்ளி போயின்னு இருந்தது, பழைய செய்தி ஏதாவது வரவேண்டி இருக்குது வரலை அப்படின்னா இன்றைய நாள் வரும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு செலவுகள், ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாரு பயணம் பண்ணுறது செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கவனம் தேவை. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் அற்புதமாக இருக்கும். 10 இடம்னா தொழில் ஸ்தானம், அது அபரிவிதமான லாபத்தை கொடுக்கப்படுறதுன்னு சொல்லலாம். இருக்கிறதால ஏதாவது சேஞ்ச் கொடுக்கறது ரொம்ப ஹரி ரொம்ப ஹையஸ்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் ஒருத்தரை பற்றி இன்னொருக்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. மறைமுகமான எதிரி தொல்லை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9 இடம். அந்த 9 இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது, குரு வக்கரம் பெற்றிருக்கிறது, ரோஹிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுய சாரத்தில் சந்திரன் போகிறார். அதனால் விட்டு போயிருக்கக்கூடிய வேண்டுதல், விட்டு போயிருக்கக்கூடிய பயணங்கள் இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துட்டுருக்குன்னு சொன்னேன். ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் அப்பாவுடைய சைடு, வீட்டில் அம்மா அப்பாவுடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹே ரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரமாக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு திடீர் வருமானம், திடீர் பிரயாணம், ஒரு ஃபுல் டைம் வேலை, ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் இருக்குது. இந்த ஒரு நாளோடைய கோச்சாரம் இருக்குது.
அதனால் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்ட் டைம் சாப்பிட மறந்துடாதீங்க. எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் வெள்ளையினரும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப பார்வை இருக்கிறதுனால இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பந்து மித்ருக்கள்னு சொல்லக்கூடிய குழந்தை கூட ரிலேஷன் கூட எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். வியாபாரம் சிறந்து வழங்கும். நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்துலையுமே இந்த நாள் வந்து நீங்கள் எடுக்கிறது சக்ஸஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் பண்ண விஷயம் ஜெயிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் சாதகத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய நாள். பெரிய ஏற்றம் பெரிய சக்ஸஸ் உண்டு. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்பட வேண்டும். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா இந்த நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் பெரிய ஒரு பணம் வரக்கூடிய அற்புதமான நாள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக பழைய விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குழந்தை வழிபாடுகளில் ஏதாவது விட்டு போச்சுன்னா இந்த நாள் பண்ணலாம். சில பேர் தெய்வத்துடைய வழிபாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் வெள்ளை நிறம். கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு நிலபரங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு நலம் அமையும். ஒரு சில பேருக்கு பிளான் பண்ண காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. திட்டமிட்டு பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிரவுன் நிறம். மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். மன அமைதி வர வேண்டிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பேரு கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதல் ராசி லக்னம் கடகம், இரண்டாவது மகரம், மூன்றாவது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாடி பவந்தோன் கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.